ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த இடம் கதிர்காம பாத யாத்திரை போகிறதுல ஒரு முக்கியமான ஒரு இடம். நாவலடி அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தவங்களுக்கு ஏற்கனவே இந்த இடம் போனவங்களுக்கு இதை பார்த்த உடனே விளங்கியிருக்கும். கதிர்காம பாத யாத்திரை போகாதவங்களுக்கு இது ஒரு புது அனுபவமாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு புதியவராக இருந்தால் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இது மாதிரியான வீடியோக்களை நீங்கள் கண்டினியூவாக நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ கதிர்காம பாத யாத்திரை போகிறதுல ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் இந்த நாவலடி. இந்த நாவலடி பற்றி பல்வேறு விதமான கருத்துக்கள், வரலாற்றியல் துணுக்குகள் இருந்தாலும் இந்த இடம் உண்மையிலேயே வைரவ பெருமான் விரும்பி உரைகின்ற ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாவலடியில் இருக்கிற ஒரு கோயில், வைரவர் கோயில் தான் இருக்கிற இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கோயில் இவ்வளவு மான் கொம்புகள் இருக்குது. இதெல்லாம் மான் கொம்புகள். இது அவங்க கேம்ப் அமைச்சிருக்கிறாங்க. மெடிசின் டீம் அங்கே உடல் உபாதைகள், கால் கைகள் இருந்த உபாதைகள் ஏற்பட்டால் அவங்களுக்கு மெடிசின் செய்கிறதுக்காக அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு கேம்ப் தான் இது. பார்த்திங்கன்னா தெரியும், யாத்திரிகர்கள் வந்து பொதுவாக இப்படியான மரநிழல்கள் வெட்டிகளில் தான் வந்து மரங்களுக்கு கீழே இல்லைன்னு சொன்னால் மரம் இல்லாத இடங்களில் தங்களுடைய படங்குகளை விரிச்சிட்டு அங்கே வந்து அவங்க ஸ்டே பண்ணி போவாங்க. ஒரு நாவல் இலைகளால் அந்த பந்தல் போடப்பட்டிருக்கு. நாவமத்தை உண்மையாக இந்த நாவலடியில் இருக்கிற வரலாற்று சிறப்பு மிக்க அந்த பழமை வாய்ந்த பைரவராலையும் இந்த காட்டுக்குள்ளே இருக்குது. நான் வெளியே ஒரு தடவை போனால் அப்போ அங்கே போயிருக்கிறேன். காட்டுக்குள்ளே இருக்குது. அங்கே போகிறது ஆபத்துங்கிறதால யாத்திரிகர்கள் புதிதாக ஒரு ஆலயத்தை இந்த இடத்துல அமைச்சிருக்கிறாங்க. அங்கே வேல் இருக்குது, சிவனுடைய லிங்கம் இருக்குது, வைரவ சூலம் இருக்குது. ஸோ யாத்திரிகர்கள் இந்த இடத்தை வணங்கிட்டுருக்குறாங்க. உண்மையை பழமையான இடம் வந்து காட்டுக்குள்ளே இருக்குது. அங்கே போகிறது ஒரு ஆனந்தமான கூட. இங்கே பார்த்தீங்கன்னா மரங்களுக்கு கீழே வந்து யாத்திரிகர்கள் தங்கியிருக்கிறாங்க. அதாவது வீடு போன்ற அமைப்பில் அந்த மரங்கள் வந்து இருக்குது. இதெல்லாம் நாவல் மரங்கள். இந்த நாவல் மரங்கள் நிறைஞ்சிருக்கிறதால இந்த இடம் நாவலடி அப்படின்ற காரண பேர் உருவாகியிருக்கலாம். இந்த இடத்துல ஒரு மடு இருக்குது. நீங்கள் வீடியோவில் பின்னுக்கு பார்க்கலாம். அந்த மடு இருக்கிற இடத்துல இருந்து தண்ணி கொஞ்சம் தேங்கி இருக்குது. கடந்த காலங்களில் யாத்திரை வாரவங்க குடி தண்ணி எடுக்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு விடயமாக இருந்திருக்கலாம். ஆகவே அந்த நாவலடி மடுவில் அந்த கரையோரங்களில் தண்ணியை தூண்டு நேரம் கொஞ்சம் சவரான தண்ணி வரும். இந்த ஏரியாவுக்கு உப்பு தண்ணி தான் இருக்குது, மிகவும் செறிவான உப்பு. ஆனால் அந்த நாவலடி மடுவில் இருக்கிற அந்த தண்ணி கொஞ்சம் உவர் செறிவு, அதாவது சவர்த்தன்மையான தண்ணி வந்ததால் இந்த இடத்துல அவங்க தங்கி போயிருக்கலாம். யாத்திரிகர்கள் எப்படி நடந்து பாத யாத்திரையை முடித்து நடந்து வந்து இங்கே எப்படி அவங்களோட களைப்பை போட்டுக் கொள்வார்கள் அப்படின்ற பார்க்கலாம். இப்போ சமகாலத்தில் நாங்கள் மிகவும் ஒரு 5-6 வருடங்கள் ஒரு 10 வருடத்துக்கு கொண்டு வச்சுக்கொள்ளலாம். இப்போ யாத்திரிகர்கள் போவதற்கு அவர்கள் உதவுறதுக்காக நிறைய அமைப்புகள், தம்பிலுவில் சுவதொண்டன் அமைப்பு, சேவற்கொடியன் அமைப்பு, இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க யாழ்ப்பாணம் செல்வச்சநிதி முருகன் ஆலயத்தாலையும் வந்து இப்போ குடி தண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு மேல் அதிகமாக வந்து மட்டக்களப்பு மாநகர சபை இந்த இடத்துல அன்னதானம் கொடுக்குறாங்க. அது நேரம் ஒரு சிங்கள சொசைட்டி, ஒரு ஃபேமிலி எண்ணிக்கும் அவங்க வந்து தொடர்ச்சியாக இந்த இடத்துல வந்து சாயா, அதாவது தேத்தண்ணி சுவையான தேநீர் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இடையில் இளநீர் கொடுக்குறாங்க, சிலர் பிஸ்கெட் கொடுக்குறாங்க, மதன்ப வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இப்படி நிறைய போகிற வழியெல்லாம் தண்ணி டேங்க் வச்சுருக்கிறாங்க. இப்படியான பாத யாத்திரை மேற்கொள்பவர்களுக்கு இவ்வாறான இலகுவான வசதிகளை அணுகுகின்ற வகையில் வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறதால யாத்திரை போகிறவர்களுடைய எண்ணிக்கையும் வருடந்தோறும் அதிகரித்து கொண்டே போகுது. இதன் காரணமாக வந்து யாத்திரையினுடைய மகிமையில் சிறிது பங்கம் ஏற்படுவதாகத்தான் நான் உணர்ந்தேன். நான் ஆரம்பத்தில் போகக்கூடிய இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு நிறைய மாற்றங்கள். ஸோ இந்த வசதி வாய்ப்புகளை கொஞ்சம் குறைச்சா மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னால் எல்லோரும் யாத்திரை போகிற அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டைலாக போயிட்டு என்று எனக்கு என்ன தெரியுது. நீங்கள் பார்க்கலாம், இந்த இடம் தான் அந்த மடு, நான் சொன்ன அந்த மடு, நாவலடி மடு. ஸோ இதுதான் நாவலடி என்ன பண்ணுறது. நான் நிற்கிறவங்கெல்லாம் அந்த சாயா குடிச்சிட்டு வந்து கொண்டிருக்கிறாங்க அண்டி. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். இது கொஞ்சம் லாங்கான வீடியோ. இதுக்கு பிறகு நிறைய வீடியோக்கள் வேறு இதுக்கு தொடர்ச்சியாக கதிர்காம யாத்திரை போனவங்க, போகாதவர்கள், போக போகிறவங்களுக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது அந்த இடத்துல அன்னதானம் வழங்குறதுக்கு மட்டக்களப்பு மாநகர சபை ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கியிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும், சோலாரெல்லாம் பூட்டி சும்மா பக்காவாக செஞ்சு வச்சுருக்குறாங்க.
ஸோ இவ்வாறான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குற நேரம் அது வந்து யாத்திரி இருக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. ஆனால் அது ஒரு வகையான துஷ்பிரயோகம், யாத்திரையை துஷ்பிரயோகம் செய்கின்ற ஒரு நிகழ்வாகவும் அமைஞ்சிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இதர யாத்திரிகர்களுக்கு இருக்குது. ஸோ இவைகளை குறைக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறதா நான் உணர்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க கமெண்டில். வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். நான் ஆல்ரெடி ஃபுல்லாக கிட்டத்தட்ட கவர் பண்ண மாதிரி இந்த வீடியோ இருக்குது. அடுத்த வீடியோ வள்ளியம்மனாறு, வியாழையாறு, கட்டகாமம், வள்ளியம்மன் பாலத்தடி, கதிர்காமம் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோக்கள், துளையாப்பில் வட்ட இப்படி நிறைய வீடியோக்கள் வர இருக்குது. உங்களுடைய சப்போர்ட்டை தாரு. நன்றி. எந்த இடம் நீங்க? ஆகவே பூமியை, புனித பூமியை மிகவும் தமது வீடு போல், தமது தேவாலயம் போல், தமது கோயில்கள் போல் தாங்கள் மனதார அதை உணர்ந்து இப்பாத யாத்திரையினை மிகவும் புண்ணிய இந்த பாத யாத்திரையினை தூய்மையாகவும் இந்த காடுடன் இயற்கையுடன் நேசித்தவர்களாக செல்ல வேண்டும் என்பதை வேண்டுகொள்கிறோம். நன்றி. ஓந்தரின் ஆதார வேந்தங்களை பணிகின்றோம். என் பெருமான் முருகரின் நாம் காட்டு வளத்தை பாதுகாத்து காட்டு விலங்குகளின் வாழ்விடத்திற்குள் நாம் நுழைகின்றோம் என்ற எண்ணத்தை மனதில் முன்னிறுத்தி நமது யாத்திரையை தொடர்வோம். காடு இயற்கையின்மை அழித்து உயரிய கொடி. காடுகளின் எல்லைக்குள் நாம் நுழையும் போது நாம் தான் அவதானமாக இருக்க வேண்டும். அத்தோடு நீரூற்றி அவர்கள் ஆபத்துக்கு நீர்
எங்களுக்கு